அனைவருக்கும் வணக்கம். அதாவது நீங்கள் ஜோதிடம் படிக்கக்கூடியவங்களா இல்லை வந்து ஜோதிடத்தின் மீது ஆர்வம் உள்ளவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உதவும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி யூடியூப்பில் போயிட்டு ஆஸ்ட்ரோ உமையராஜ் டிவி அப்படின்னு சொல்லி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இது எது சம்மந்தமான வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஜோதிடத்தில் யோகம் அப்படிங்கிற வார்த்தை ஒன்று உண்டு, தோஷம் அப்படிங்கிற வார்த்தை ஒன்று உண்டு. யோகம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிரகநிலை இணைவு ஒரு ஜாதகருக்கு நல்ல பலன்களை எடுத்து செஞ்சதுன்னா அதுக்கு யோகம் அப்படின்னு பேர். ஒரு கிரகநிலை இணைவு ஜாதகத்தில் நன்மைகளை தடுத்து இன்னும் சொல்லணும்னா அவருக்கு தீமைகளை கொடுத்ததுன்னா அதுக்கு தோஷம் அப்படின்னு பேர். அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்திங்கன்னா யோகங்களும் உண்டு தோஷங்களும் உண்டு. இதில் சில நேரங்களில் முழு புரிதல் இல்லாமல் ஒரே ஒரு வார்த்தையை கையில் வச்சுக்கிட்டு, ஒரே ஒரு கிரக நிலையை கையில் வச்சுக்கிட்டு நிறைய பேருக்கு குழப்பம் கொடுக்கக்கூடிய விதிகள் நிறைய உண்டு. அப்படி ஒரு விதியை தான் என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம வந்து ஜோதிட ரீதியாக ஆய்வு பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலசர்ப்பதோஷம் அப்படின்னு ஒரு ஜோதிட விதி உண்டு. இது ஜோதிட படித்தவங்களுக்கு இல்லை ரொம்ப காலமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு, திருமண தாமதத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விதி காலசர்ப்பதோஷம் அப்படிம்பாங்க. காலசர்ப்பதோஷம் அதாவது இந்த காலசர்ப்பதோஷம்னா என்ன, இதனுடைய கிரக நிலை என்ன, இதில் ஒரு ஜாதகத்தில் என்ன பலம் நடக்கும், பலவீனம் நடக்கும், இதற்கான உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத தான் என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா காலசர்ப்பதோஷம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதக கட்டத்தில் ராகு கேதுகள் அப்படிங்கிற இந்த ரெண்டு இருள் கிரகங்களுக்கு நடுவில் எல்லா கிரகங்களும் அடைஞ்சதுன்னா, அதாவது எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள் உள்ளே இருந்தது அப்படின்னா ஜோதிடத்தில் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா காலசர்ப்பதோஷம்னு பேர். அதாவது அந்த ஜாதகம் கிரகணத்துக்குள்ளே பாம்பு கிரகங்களுக்குள்ளே அடைபட்டுட்டது அப்படின்னு பொருள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு ஜாதக கட்டத்தில் ராகு கேதுகளுக்கு இடையே மற்ற ஏழு கிரகங்களும் அடைபட்டதுன்னா என்ன நடக்கும், இதனுடைய பிரதிபலிப்புகள் என்ன அப்படின்னு மூலநூல்கள் சொல்லுது அப்படின்னா, பொதுவாக இந்த மாதிரி காலசர்ப்பதோஷத்தில் சிக்கிக்கக்கூடிய ஜாதகங்கள் அப்படிங்கிறது திருமண தடையை எதிர்கொள்ளுது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னேற்ற தடையை எதிர்கொள்ளுது. சிலருக்கு திருமணம் ஆகாத சூழல் வருது, சிலருக்கு திருமணம் ஆனாலும் மகிழ்ச்சி இல்லை, ஒரு புத்திரபாக்கிய தடை, முன்னேற்ற தடை இதெல்லாம் எதிர்கொள்ளுது அப்படின்னு ஜோதிட மூலநூல்களில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஜாதக கட்டத்தில் ராகு கேதுகளுக்கு இடையே கிரகங்கள் இருந்தது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகமாக வச்சு என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். இப்போ நான் ஸ்க்ரீன் பண்ணியிருக்கக்கூடிய ஜாதகம் அப்படிங்கிறது லக்னமாக வந்திருக்குது மீன லக்னம், ராசியாக வந்திருக்குது பார்த்திங்க அப்படின்னா வந்து மீன ராசி, நட்சத்திரமாக வந்திருக்குது புரட்டாதி நட்சத்திர ஜாதகம். அதாவது ஜாதக கட்டத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, லக்னத்தில் தேய்பிரையாக இருந்தாலும் சந்திரன் இருக்கார், அந்த தேய்பிரை சந்திரனை குரு பார்க்குது. இன்னும் சொல்லணும்னா லக்னாதிபதி குரு உச்ச வக்ரமாக இருந்தால் கூட லக்னம் அஞ்சு பரிவர்த்தனை இருக்குது. இதை ஜோதிடத்தில் யோகம்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆறு ஒன்று அஞ்சு பரிவர்த்தனைக்கு ஜோதிடத்தில் மகா பரிவர்த்தனைன்னு பேர். லக்னத்தை உச்ச குரு பார்க்குறது அப்படிங்கிறது யோகம்தான். அதே உச்ச குரு பார்த்திங்கன்னா தன்னுடைய ஐந்தாவது பார்வையால் ஒன்பதாவது பாவகத்தை பார்க்குறதும் அப்படிங்கிறது யோகம் தான். அப்போ ஜாதக கட்டத்தை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு பலமான ஜாதகம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். ஆனால் ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக சொல்லணும் அப்படின்னா, ஜாதக கட்டத்தோட ஐந்தாம் இடத்துல கேதுவும் பதினொன்றாம் இடத்துல ராகுவும் நிற்கிது. இதில் வந்து கிரகங்கள் எல்லாமே ராகு கேதுகளுக்குள்ளே அடைபட்ட நிலையில் நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு ஜோதிடத்தில் என்ன பேர் அப்படின்னா காலசர்ப்பதோஷம்னு பேர். இப்போ ஜோதிட மூலநூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இது மாதிரி கிரக நிலைகள் உள்ள ஜாதகம் அப்படிங்கிறது வந்து ஒரு திருமண தடையை எதிர்கொள்ளும், பிரச்சனைகளை சந்திக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க ஜாதகத்தை பொறுத்தளவுக்கும் அதே சூழல் தான். என்ன காரணம் அப்படின்னா, இந்த ராகு கேதுகள் அப்படிங்கிறதுனால உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு காலசர்ப்பதோஷம் அப்படிங்கிற இந்த ஜோதிட விதி தனி மனித ஜாதகத்துக்கு பலன் எடுக்கும் பொழுது முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எழுதப்பட்டதா, அல்லது காலப்புருஷ தத்துவ விதிகளின்படி கோட்சார பலன் எடுக்கும் பொழுது கோட்சார விதிகளுக்கு எழுதப்பட்டதான்னு ஒரு கேள்வி கேட்டிங்க அப்படின்னா,
கோச்சாரத்துக்கு பலன் எடுக்கும் பொழுது அந்த கிரகங்கள் ராகு கேதுகளுக்கிடையே கோச்சாரத்தில் அடைபட்டதுன்னா, அந்த கிரகங்கள் அடைபட்ட பாவகங்கள் வந்து எந்தெந்த நாடுகளை குறிக்கிதோ அந்த நாடுகளுக்கு தீமைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் உண்டு. அப்போ காலசர்ப்ப தோஷம் என்கிற ஜோதிட விதி தனி மனித ஜாதகத்தில் அந்தளவுக்கு தீமைகள் செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில ஜாதகங்களில் தீமைகள் நடந்திருக்கு. அதுக்கு இந்த ராகு கேதுகள் அப்படிங்கிற காலசர்ப்ப தோஷ விதி காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையாது. ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு நன்மை அல்லது தீமை அப்படிங்கிறது ஒரு தசையினுடைய அமைப்புகளில் தான் இருக்குது. இன்னும் சொல்லணும்னா, எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் வாழ்நாளில் மினிமம் 5 அல்லது 6 கிரகத்தோட தசையை கடப்பாங்க. ஒரு தசை யோகமாக வந்துட்டதுன்னா கூட அந்த ஜாதகம் முன்னேற்றத்தை தடுத்துரும். அதே மாதிரி குழந்தை பிறக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, புத்திரபாக்கிய தடைக்கு ஒரே ஒரு கிரக நிலை பலன் செஞ்சிடாது. புத்திரபாக்கிய தடைக்கு பார்த்திங்கன்னா, இப்போ அதாவது தாம்பத்திய சுகத்தை குறிக்கக்கூடிய 12வது பாவகம், வீரியத்தை குறிக்கக்கூடிய 3வது பாவகம், இதெல்லாம் சேர்ந்து கெட்டு 5வது அதிபதியும் கெட்டு குருவும் கெட்டுந்தான் என்னாகும், புத்திரபாக்கிய தடை உண்டாகும். அதே மாதிரி திருமண தடை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு கிரகம் திருமணத்தை தடுத்து நிப்பாட்டிருமானா, அப்படி வராது. 2வது அதிபதி, 7வது அதிபதி, கலத்திரக்காரகன், சுக்கிரன் இவங்கெல்லாம் சேர்ந்து கெட்டு வரக்கூடிய தசைகள் 6, 8, 12 இருந்தால் திருமண தடை பிரதிபலிக்கும். அப்போ ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு ஒரு செயல் அல்லது சம்பவம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு 3 கிரகங்கள் 2 பாவகங்கள் துணை வேண்டும் அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி. அப்போ இந்த மாதிரி காலசர்ப்ப தோஷத்துக்குள்ளே சிக்கிக்கக்கூடிய ஜாதகங்கள் இந்த ராகு கேதுகள் அப்படிங்கிற இந்த காலசர்ப்ப தோஷத்தில் தான் அந்த சிரமங்களை அனுபவிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜாதக கட்டத்தில் அதில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் அதில் நடக்கக்கூடிய தசாபுக்திகளும் தான் அதிக பங்கு வகிக்குமே தவிர, இந்த காலசர்ப்பம் தோஷம் அப்படிங்கிறத ஜோதிட விதி மட்டும் என்னவாக வந்துடாது, காரணமாக வந்துடாது. இப்போ நம்ம எடுத்துக்காட்டாக பதிவு செஞ்சுருக்கக்கூடிய ஜாதகத்துக்கான பலன் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த விதிகள் பொருந்தும். ஜாதக கட்டத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஜாதகத்தில் போகிறது அப்படிங்கிறது புதன் தசை போகுது, புக்தி அப்படிங்கிறது குரு புக்தி போகுது. உங்களுக்கு நான் ஸ்க்ரீன் பண்ணியிருக்கேன். இப்போ அதாவது புதன் தசை குரு புக்தி அப்படின்னு எடுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஜாதக கட்டத்தில் புதன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4வது அதிபதி, 7வது அதிபதி, லக்னத்தோட 11வது பாவகத்தில் நிற்கிறார். இங்கே ஜோதிடம் படிக்கக்கூடியவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ராகு கூட புதன் இருந்தாலுமே ராகுட்ட இருந்து கிட்டத்தட்ட 13 பாகைக்கு மேலே விலகி தான் இருக்கார். குருவோட உச்ச குருவோட பார்வையில் தான் யார் இருக்கா, புதன் இருக்கார். அப்போ புதன் தசையை யோக தசையாக கணக்கு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன் தசையை பொறுத்தளவுக்கு புதன் வந்து 4வது அதிபதி, 11வது பாவகத்திலேருந்து தசைக்கு வரார். தசையோட முதல் பகுதியில் 11லிருந்து 4க்கு பலன் செய்வார், கொஞ்சம் நல்ல பலன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனாலுமே ஜாதக கட்டத்தை பொறுத்தளவுக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உபய லக்னத்துக்கு 11வது இடமான மகரம் அப்படிங்கிறது மாரகஸ்தானமாக வரும். அப்போ கிரகம் மாரகஸ்தானத்தில் உட்காந்துருக்கு அப்படிங்கிற ஒரு பதிலும் வரும். தசையோட 2வது பகுதி, அதாவது தசையோட 2வது பகுதின்னு கேட்டிங்கன்னா, புதன் 7வது அதிபதியாக செயல்படுவார். இந்த ஜாதக கட்டத்தில் பார்த்திங்கன்னா புதன் பார்த்திங்கன்னா, அதாவது பாதகாதிபதி நிற்கிறது மாரகஸ்தானத்தில். இந்த அமைப்புகள் அப்படிங்கிறதுனால 7வது அதிபதி மாரகஸ்தானத்தில் ஏறினா திருமணத்தை தடை செய்வார் அப்படிங்கிற அமைப்பில் ஜாதகம் இப்போ திருமண தடையை எதிர்கொண்டு தான் எப்போ திருமணம் நடக்கும் அப்படிங்கிற கேள்விகளுக்கு தான் வந்திருக்கு. அப்போ இந்த புதன் தசை பாதகாதிபதியாக இருந்து மாரகஸ்தானத்தில் நின்னது தான் இந்த ஜாதக கட்டத்தில் திருமண தடைக்கான காரணமாகவுமே தவிர, கிரகங்கள் ராகு கேதுகளுக்குள்ளே அடைஞ்சதுனால வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பலன் ஜாதக கட்டத்தில் காட்டலை. அப்போ ராகு கேதுகளுக்கிடையே ஒரு கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை அவயோக ஜாதகமாக எடுத்துக்கவோ இல்லை அவயோகமாக பதில் சொல்லவோ தேவையில்லை. ஒரு ஜாதக கட்டத்தில் நீங்கள் ஜோதிடத்தில் பலன் எடுக்கிறப்ப அதனுடைய யோகா பாக்கியம், அவயோக பாக்கியங்கள் தசாநாதனால் தான் நிர்ணயிக்கப்படும். அந்த தசாநாதன் எவ்வளவு செய்வார் அப்படிங்கிறத 1, 5, 9 என்கின்ற கோணங்களும் அவர்களுடைய அதிபதிகள் தான் நிர்ணயம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஜோதிடம் படிக்கக்கூடியவங்க இல்லை ஜோதிடத்தின் மீது பிரியமுள்ளவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஏதாவது ஒரு வார்த்தையை வச்சு ஜோதிடத்தினுடைய மொத்த பலன்களையும் எடுக்க வேணாம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு, அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இறைவன் அருளால் எல்லோரும் நலமோடும் வளமோடும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.